தமிழகம் உட்பட கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட எட்டு மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் நடத்தும் ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார் கொரோனாவால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்போது தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த சூழலில் ஊரடங்கு காலத்தில் மாநிலங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அவ்வப்போது உத்தரவுகளை வழங்கி வருகிறது இந்த நிலையில் கொரோனா தொற்று நிலவரம் ஊரடங்கு உத்தரவு பொருளாதார மேம்பாடு மக்களுக்கான நிவாரண உதவிகள் போன்றவை தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் அவ்வப்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று உள்ள ஆலோசனைக் கூட்டம் காலை பத்து முப்பது மணி அளவில் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பெய்துவரும் மழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நேற்று ஆய்வு செய்தார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் வானிலை முன்னறிவிப்புகளை துல்லியமாக கணிக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் மேலும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து வானிலை முன்னறிவிப்புகளை துல்லியமாக கணிக்கும் நிரந்தர அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்ற இக்கூட்டத்தில் கேரளாவின் சார்பில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் வருவாய்த்துறை அமைச்சர் வி சந்திரசேகரன் சுகாதாரத்துறை அமைச்சர் கே கே சைலஜா தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆலப்புழா மாவட்டத்தில் குட்டநாட்டில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்தும் இடுக்கி மாவட்டம் மூணாறில் ராஜமலை எஸ்டேட்டில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்தும் அங்கு நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்